அனைவருக்கும் வணக்கம். 100 நாள் 100 பாடம் இந்த திட்டத்தின் கீழே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்க போறோம். இது 11ஆம் வகுப்புல வரலாறு புக்ல வந்து பார்த்தோம்னா 17வது பாடமா வந்து இது இருக்கு. இதனுடைய தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் PDFவுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பாடத்தை இன்னைக்கு வந்து படிச்சு முடிச்சிருங்க. சரி, ஓகே, இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கீழே வந்து நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நேத்து நேத்து நைட்டே வந்து இந்த பாடத்தை வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஏற்கனவே நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டோம். நீங்க படிச்சு முடிச்சுட்டு இதை ஒரு டைம் பார்த்தாலும் சரி, இல்லை இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் வீடியோல பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி, முழு பாடத்தையும் நம்ம பார்க்க போறது இல்ல. இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இதுல அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால பார்த்தோம்னா முகலாயர்கள் வீழ்ச்சி இல்ல வீழ்ச்சி பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தோம்னா ஆங்கிலேய அரசு உருவாகிறத பத்தி பேசியிருப்பாங்க. எல்லாமே ஜென்ரலா பேசிக்கிட்டே வருவாங்க. சோ ராபர்ட் கிளைவ், வாரன் ஹெஸ்டிங் இவங்களை பத்தி பேசுவாங்க. இந்த இது பேசுனதுக்கு பின்னாடி கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஏரியா அப்படின்னா இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டயார்கி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த இரட்டை ஆட்சி முறையில இந்திய அரசர் ஒருத்தர் இருக்காரு, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த அரசாங்கம் அப்படிங்கறதுல இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் இந்திய அரசுகளுக்கும் அதுல வர பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆட்சி செய்வாங்க. வரி வசூலிக்கிறது அது எல்லாமே ஆங்கிலேயர்கள் பார்த்துக்குவாங்க. இருக்கிற உள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இந்தியர்களுடைய இந்திய அரசர்களுடைய தலையில கட்டிடுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இரட்டை ஆட்சி முறையில வந்து இருக்கும். 1773ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும். இந்த கிழக்கிந்திய கம்பெனியில நடக்கிற நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒழுங்குமுறை சட்டங்கள் வந்து கொண்டு வருவாங்க. 1773ல் ஒழுங்குமுறை சட்டம் வரும். அதற்கடுத்து 1784 பிட் இந்தியா சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அதுவும் வந்து ஒன் டைப் ஆஃப் ஒழுங்குமுறை சட்டம் தான். இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வாரன் ஹெஸ்டிங் வந்து வங்காளத்துடைய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு வருவாய் வரதை பத்தி இந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு நிலவரி தான் வந்து முக்கியமான வருவாய் ஆதாரமா இருக்கும். இந்த டைம்லயே வந்து பார்த்தோம்னா இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை பத்தி பேசியிருப்பாங்க. ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளத்தின் ஆளுநராக இருந்திருப்பார். அதற்கு பின்னாடி 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வில்லியம் கோட்டை, இந்த வில்லியம் கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா வங்காளத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து ரிவைஸ் பண்றதுக்கு இருக்கும். ஸோ வில்லியம் கோட்டையுடைய ஆளுநராக வாரன் ஹெஸ்டிங் வந்து இருந்திருப்பாரு. இந்த சட்டம் வந்ததுக்கு பின்னாடி இவர் வந்து பார்த்தோம்னா கவர்னர் ஜெனரலா வந்து வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலா பதவி உயர்வு செய்யப்பட்டிருப்பார். அதற்கு பின்னாடி 1833ஆம் ஆண்டு ஒரு பட்டய சட்டம் வரும், சரிங்களா? சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த பட்டய சட்டத்தின் படி வந்து பார்த்தோம்னா வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பார், சரிங்களா? 1773 ஒழுங்குமுறை சட்டத்துல வந்து முதல்ல வந்து பார்த்தோம்னா வங்காளத்தோடைய கவர்னர் வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. அதுவே 1833ஆம் ஆண்டு கவர்னர் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலை இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பேர் மாத்திருப்பாங்க. நமக்கு தெரியும் 1833ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவின் கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பார், சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தோம்னா அதாவது வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்தியாவின் வங்காளத்தின் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாகவும் இந்த சட்டத்தின் படி வந்திருப்பாரு. சோ அதை கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா 1858 ஒவ்வொரு 20 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த பட்டய சட்டம் போட்டுட்டே இருந்திருப்பாங்க. 1833க்கு பின்னாடி 1853லயும் வந்து பட்டய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. பட் அதோட இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கு பின்னாடி 1857 கலவரம் அந்த பெருங்கிளர்ச்சி நடந்ததுக்கு பின்னாடி 1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்படும். இந்த பேரறிக்கையின்படி பார்த்தோம்னா அரச பிரதிநிதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இனிமேல் அந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற எல்லா பேரையுமே ஒன்னா சேர்த்து வைசிராய் அல்லது கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து அந்த போஸ்டிங் வந்து மாத்திருப்பாங்க. சோ இந்தியாவின் முதல் அந்த வைசிராய் அப்படிங்கிற ஒரு பட்ட பதவி வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கானிங் பிரபு ஆவார். சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே குவஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது பார்த்தோம்னா 1784ஆம் ஆண்டு பிட் இந்திய சட்டம் கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? 1784 இது ரொம்ப முக்கியம். 1773 ஒழுங்குமுறை சட்டமும் 1784 பிட்டிய சட்டமும் இம்பார்ட்டன்ட். இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்லோ இல்லை இயர் இயர் அதை பத்தி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதே பேர்ல சாசுவதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த சாசுவதம் அப்படின்னா என்னன்னா நிலத்தை அளவிட்டு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஜமீன்தாரும் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்தல், நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு
வருவாய் முறை, ஜமீன்தாரி முறை அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுல வந்து சாஸ்வதம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாஸ்வதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாத்துக்காங்க. அவங்க இந்த மாதிரியும் கேட்கலாம், சாஸ்வதம்னா என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஜமீன்தாரர்கள் அரசுக்கு வழங்க வேண்டிய வருவாயை நிர்ணயம் செய்யும் முறையோடைய பெயரை கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்தது வில்லியம் பென்னிங் பிரபு காலத்தில் 1833 மகள்வாரி முறை அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ மகள்வாரி முறை எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாருடைய காலகட்டத்தில் மகள்வாரி முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி இயரும் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பர்சனாலிட்டியும் வந்து கேட்கலாம். ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா எப்படி அந்த வருவாய் தொடர்பான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நாம ஸ்டார்டிங்லயே 12th புக்கு படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதமான வருவாய் திட்டம் கொண்டு வந்தாங்க. நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லி ஜமீன்தாரி முறை, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரயத்து வரி முறை, அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகள்வாரி முறை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருப்போம். இருந்தாலும் இதை வந்து பார்த்தோம்னா ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி நீங்க நினைச்சுக்காங்க. ரயத்து வாரி முறை அப்படின்னு கொண்டு வரும்போது மெட்ராஸோடைய ஆளுநரா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் மன்றோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆளுநராக இருந்திருப்பார். அதற்கடுத்து இந்த ரயத்துவாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ரையா அப்படிங்கிற ஒரு அரபு வார்த்தையில இருந்தா இதை எடுத்திருப்பாங்க. ஒருவேளை கேள்வி அப்படி கூட கேட்கலாம், ரயத்துவாரி முறை யார் ஆளுநராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்டது, ரையா அதாவது ரயத்துவாரிங்கிறது எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது, அதோடைய வேர்ச்சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஏன்னா அந்த மான்சூன் அப்படிங்கறதெல்லாம் சில டைம்ல கேட்டிருக்காங்க எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு. அதே போல இந்த ரயத்துவாரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரையா அப்படின்னா அரபு வார்த்தை சரிங்களா, அரபு வார்த்தை, அதோடைய திரிபு தான் ரயத் அப்படிங்கிறது. ஸோ ரயத் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க முன்னாடி நோட்ஸ் கரெக்டா எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ரயத் அப்படின்னா விவசாயி அல்லது உழவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நோட்ஸ் நீங்க ஒரு டைம் ரிவைஸ் அப்பப்போ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த பேரா ஃபுல்லாவே பேசிட்டு இருப்பாங்க. தாமஸ் மன்றோ பத்தி பேசியிருப்பாங்க. தாமஸ் மன்றோ எப்படி அவருடைய பேசிக்கான அந்த ரயத்வாரி முறையை கொண்டு வரும்போது என்ன மாதிரியான மெத்தட்ல அவர் வாழ்ந்தார், அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசியிருப்பாங்க. 1822 ரயத்வாரி முறையை செம்மையாக அறிமுகப்படுத்தி செயலூட்டினார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேராஃபுல்லாக அதுதான் பேசியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா துணைப்படை திட்டமும் வாரிசு இழப்பு கொள்கையும், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எப்படி வந்து இந்தியாவை பிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இரண்டு முக்கியமான முறைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து துணைப்படை திட்டம், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வாரிசு உரிமை இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு காலம் அப்படின்னு சொல்லிட்டு 1798 1805 இது வந்து ஒரு இயர் பேஸ்டும் ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து துணைப்படை திட்டம் கொண்டு வரும்போது பார்த்தோம்னா இவர் தான் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலாகவும் இருந்திருப்பார். ஸோ இதே பேரவுல வேற முக்கியமான விஷயம் என்னன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க, வெல்லஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம், எந்தெந்த ஊர்களில் வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கடுத்து பார்த்தோம்னா இவர் தான் பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கும் சரிங்களா. இப்போ மீனிங் கூட கேட்கலாம், பிண்டாரிகள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கூட்டமாக சூறையாடுவோரை தான் வந்து பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கான கம்யூனிட்டிலாம் கிடையாது, இவங்க வந்து மராத்தியர்களுடைய போர் வீரர்களாக நிறைய இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் துணைப்படை திட்டத்தின் கீழ் வந்து அந்த சுதேசி அரசுகள் தங்களுடைய இராணுவத்தை கலைக்க வேண்டியது இருந்திருக்கும், அதனால அந்த இராணுவத்தில் இருந்தவர்கள் வேலையிலிருந்து பிண்டாரிகள் கூட்டத்தில் வந்து சேர்ந்திருப்பாங்க. ஸோ அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மாகாணங்கள், ப்ராவின்ஸ், அடுத்து பிரெசிடென்சி அப்படின்னா என்ன என்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. வாரிசு இழப்பு கொள்கை அடுத்தது சரிங்களா. துணைப்படை திட்டம் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே 12th துணைப்படை திட்டம் அப்படி இந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன அதோடைய நன்மை தீமைகள் பத்தி எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு வரும்போது பார்த்தோம்னா இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் முதலில் வீழ்ந்த அரசு எது அப்படின்னு பார்த்தோம்னா சதாரா சரிங்களா. இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டல்ஹௌசி பிரபு, லார்ட் டல்ஹௌசி தான் வந்து வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிற ஒண்ணு வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், வாரிசு இழப்பு கொள்கையெல்லாம் முதல்ல எந்த அரசு வந்து இணைக்கப்பட்டது அப்படின்னா சதாரா. ஸோ அதை பத்தி அவங்கள பத்தி அவங்களோட ஃபேமிலியை பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஜான்சியோட அரசர் கங்காதர் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து இணைச்சிருப்பாங்க. பட் கங்காதர் ராவோடைய மனைவி வந்து பார்த்தோம்னா லட்சுமி பாய், இவங்க தான் வந்து ராணி லட்சுமி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்சி ராணி லட்சுமி பாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 1857 புரட்சியில முக்கிய பங்காற்றிய ஒருவர் இவர் ஆவார். ஸோ இவங்களை பத்தி தான் வந்து இந்த பேரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நானா சாஹிப், இந்த எல்லாமே 1857 புரட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நானா சாஹிப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த ஓய்வூதியம் கொடுக்குற பிரச்சனையில அவரும் வந்து பங்கேற்று இருப்பார். இவருடைய தளபதி தாந்தியாத்தோ அவரும் வந்து பங்கேற்று இருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அடுத்தது சுதேச அரசுகளுடன் ஆங்கிலேயர்களின் மேலாதிக்கம் சரிங்களா. பிளாசி போர் பார்த்தோம், முன்னே பார்த்தோம், போன யூனிட்ல பார்த்தோம் பிளாசி போர் அப்படின்னா 1857, கூடவே பேரலா என்ன நடக்கும் அப்படின்னா பக்சார் போர் அப்படின்னு சொல்லி நடத்திருக்கும். அதுக்கான வருடம் எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டே வந்திருப்பீங்க. ஸோ அந்த நோட்ஸ் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இந்த யூனிட்ல இந்த பேராக்களை இதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த 1813
மார்க்வீஸ் ஸ்டிங் அதை பத்தி சொல்லிடுவாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா துணைப்படை திட்டத்தை பத்தி ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இந்த பாடத்துல என்னென்ன விஷயங்கள் இந்த தலைப்புல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு புலப்படும். அடுத்து பார்த்தோம்னா குடிமை மற்றும் நீதி நிர்வாகங்களில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். ஸோ சீர்திருத்தம் ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா நாடு பிடிக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணது அதை பத்தி எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல என்னன்னா நீதித்துறையில உச்சபட்ச அதிகாரம் உடைய ஒரு பதவி அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா சதர் திவானி அதாலத் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கும் சதர் நிசாமத் அதாலத் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கும். இந்த ரெண்டு போஸ்டிங் தான் நீதித்துறையில ஜுடிஷியரியில இதுதான் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருப்பாங்க. இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னா சதர் திவானி அதாலத் சதர் நிசாமத் அதாலத் அப்படிங்கிற இரண்டு போஸ்டிங் வந்து இருந்திருக்கும். அதற்கடுத்து பார்த்தோம்னா காரன்வாலிஸ் இவருடைய முக்கியமான பங்களிப்பு சிவில் சர்வீஸ் வந்து ரிஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இந்திய குடிமை பணிகள் வந்து பார்த்தோம்னா நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாரு, அந்த விஷயத்துல இவர் வந்து இம்பார்ட்டண்டா இருப்பாரு. அதற்கடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டமும் தானாக்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. தானாக்கள் அப்படின்னா காவல் வட்டங்கள் இல்லைங்களா, இப்ப வந்து ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ரேஞ்ச் மாதிரி அந்த மாவட்டத்துல வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அது வந்து நிறைய பாட்டா பிரிச்சிருப்பாங்க, அது தானாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முகலாயருடைய காலத்துல மாவட்டங்களே வந்து பார்த்தோம்னா ஒரு மாகாணம் இருக்கு அப்படின்னா அது வந்து சுபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டு சொல்லியிருக்கோம். சோ சுபா அப்படின்னா ஒரு மாகாணம் எந்த பீரியட்ல அப்படின்னா முகலாயர்களுடைய பீரியட்ல, முகலாயர்களுடைய பீரியட்ல சுபா அப்படின்னா மாகாணம், ஆங்கிலேயர்களோட பீரியட்ல காவல் வட்டங்கள் வந்து தானா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு தானாவும் இந்தியர் ஒருவரால் தரோகா அப்படிங்கிற ஒரு பதவி சரிங்களா, நீங்க வந்து பார்த்தோம்னா டிஎஸ்பி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த டிஎஸ்பி மாதிரி தரோகா அப்படிங்கிற ஒரு பதவியில வந்து அவங்கதான் வந்து அதை மேனேஜ் பண்ற மாதிரி லோக்கல் இஷ்யூ வந்து பண்ற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பேரை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா கல்கத்தா வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரி வந்து நிறுவப்பட்டது. எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1800 நிறுவப்பட்டது. அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா அந்த வங்காள கிழக்கிந்திய பள்ளியாக வந்து பின்னாடி வந்து அது கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும் சரிங்களா. 1800 ஒரு கல்லூரி இருக்கும், வங்காள கிழக்கிந்திய கல்லூரியா வந்து உருவாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதற்கடுத்து கிழக்கிந்திய கல்லூரி 1806 இங்கிலாந்தில் துவக்கப்பட்டது. இங்கிலாந்துலயும் வந்து பார்த்தோம்னா ஒரு கிழக்கிந்திய கம்பெனி வந்து கிழக்கிந்திய கல்லூரி வந்து ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அங்கதான் வந்து நிறைய பேருக்கு இந்தியாவுக்கு வந்து வேலை செய்ய விருப்பம் உள்ள ஆங்கிலேயர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அதை வச்சிருப்பாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா வில்லியம் கோட்டையிலேயே சரிங்களா, வில்லியம் கோட்டையில எப்படி வந்து அந்த கல்லூரி ஆரம்பிச்சாங்களோ அதை பேசிக்கா வச்சு எல்லிஸ் என்பவர் எல்லிஸ் அப்படிங்கிறவரு புனித ஜார்ஜ் கோட்டை, சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து தலைமைச் செயலகம் இருக்கிற இடம், அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை கல்லூரி 1812. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், காரணம் நம்ம தமிழ்நாடு ரிலவெண்டா இருக்கு. ஸோ சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எந்த ஆண்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டை கல்லூரி தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1812. யார் தொடங்கினார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எல்லிஸ் அவர்கள் தொடங்கியிருக்கார். நமக்கு தெரியும் மெட்ராஸ் பல்கலைக்கழகமே 1857 தான் தொடங்கப்பட்டிருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு கல்லூரி சரிங்களா, இது வந்து பல்கலைக்கழகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகம், பட் அதுக்கு முன்னாடி இருந்த கல்லூரி சென்ட் ஜார்ஜ் கோட்டை கல்லூரி அப்படிங்கிறது 1812 வந்து தொடங்கியிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அதே போல இந்த கம்பெனி ஆச்சு கல்வி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லி அதை பார்த்துருப்பாங்க. வாரணாசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதராசா சரிங்களா, முஸ்லீம்கள் கல்வி கற்கிற இடம் வந்து மதராசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை உருவாக்கியிருப்பாரு. அதே போல இந்துக்களுக்கு ஒரு சமஸ்கிருத கல்லூரியை காரன்வாலிஸ் உருவாக்கியிருப்பார் சரிங்களா. இங்க வந்து வாரணாசிங் இருப்பாரு, இங்க வந்து பார்த்தோம்னா இந்துக்களுக்கு வந்து காரன்வாலிஸ் இருப்பாரு. காரன்வாலிஸ் சமஸ்கிருத கல்லூரியை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னா 1791. எந்த இடத்தில் தொடங்கினார் அப்படின்னா வாரணாசி. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய எம்பி தொகுதி வந்து வாரணாசியில இருக்கு. இதை வந்து காசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வாரணாசி அப்படின்னு சொல்லுவாங்க. புது இப்ப இருக்கிற பேர் வாரணாசி, பட் பழைய பேர் வந்து பார்த்தோம்னா காசி அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து ஒரு சமஸ்கிருத கல்லூரியை 1791 ஆண்டே காரன்வாலிஸ் அவர்கள் வந்து தொடங்கியிருப்பார். ஸோ இந்த விஷயங்களும் அங்க கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா 1813 பட்டய சட்டம் ஒன்று வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து பார்த்தோம்னா கல்கத்தாவில் 1817 ஆங்கில மொழியும் மேற்கத்திய மொழியிலையும் ஆதரித்த இந்து கல்லூரி சரிங்களா, இந்து கல்லூரிகளுக்கும் வந்து அவரே தான் வந்து புரவலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அவர் தான் வந்து பணம் கொடுக்கிறவரு அப்படிங்கிறதான் புரவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேஸ்டிங்கின் தாராள மனப்பான்மையும் அதன் விளைவாக 1799 பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டது சரிங்களா. இந்த வாரணாசிங்கோடைய காலத்துல தான் வந்து பத்திரிகைகளுக்கு வழங்கப்பட்ட அந்த இருந்த அந்த கெடுபிடிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தளர்த்தப்பட்டிருக்கும்.
அதற்கடுத்து பார்த்தோம்னா இதுல ஒரு அதனாலதான் வந்து 1818 சரிங்களா, 1818 இந்த காலகட்டத்துல வங்காள மொழியில சமாச்சார் தர்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கப்பட்டது. சோ இந்த பத்திரிகை வந்து ரொம்ப முற்பட்ட காலத்திலேயே தொடங்கப்பட்டிருக்கு. சோ இதோடைய இயரையும் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க, ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் எங்கேயுமே ஆகாது. 1818 ஆண்டு சமாச்சார் தர்பன் வங்காள மொழியில் வார பத்திரிகையாக வெளியிடப்பட்டது, வார இதழாக வெளியிடப்பட்டது அப்படிங்கறத பார்த்தாங்க. அடுத்தது 1833 பட்டய சட்டம், ஏற்கனவே சொல்லியிருப்போம், 20 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த பட்டயம் வந்து ரினியூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இவங்க இந்த பீரியட்ல பார்த்தோம்னா தக்கர்கள் சரிங்களா, தக்கர்கள் அப்படின்னா சடங்கு முறையாக கொள்ளையடிப்பதையும் கொலை செய்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். நீங்க தீரன் அதிகாரம் 1 அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தக்கர்கள் பத்தி எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க. தக் தகி சரிங்களா, இந்த சடங்குகள் முறையாக இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ்டிக்காவே கண்டிப்பா வந்து கொலை பண்ணணும் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பரம்பரை வழக்கத்திலேயே இருக்கும். சோ அதனாலயே தக்கர்களை வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் வந்து ஆங்கிலேயர்கள் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி எந்த ஆண்டு தூங்கப்பட்டதுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, ஏன்னா இப்ப வந்து அந்த கொரோனா பீரியட் அப்படிங்கறதுனால மருத்துவம் சார்ந்த கேள்விகள் கூட வரும். 1835 கல்கத்தா மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தனியாவே நீங்க வந்து ஒரு இன்ட் மார்க் போட்டு வச்சுக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 1845 பம்பாயில் கிராண்ட் மருத்துவக் கல்லூரி சரிங்களா, வரிசையா இருக்கிற கல்லூரிகள் வந்து இஃபெக்டா கொடுத்துருப்பாங்க. கல்கத்தா மருத்துவக் கல்லூரி 1835, பம்பாயில கிராண்ட் மருத்துவக் கல்லூரி 1845, அதற்கடுத்துனா தாம்சன் பொறியியல் கல்லூரி 1847 ரூர்க்கியில் தொடங்கப்பட்டது சரிங்களா. இதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொறியியல் கல்லூரி 1847 சரிங்களா. இது தொடங்கப்பட்ட 100 வருஷத்திலேயே சுதந்திரம் 1947 கிடைச்சிருச்சு. சோ ஒரு 100 வருடத்திற்கு முன்னாடி தாம்சன் பொறியியல் கல்லூரி அப்படி இல்லைன்னா ரூர்க்கி பொறியியல் கல்லூரின்னு கூட சில இடத்துல கேட்பாங்க, ஏன்னா அந்த பேர் ஸ்பெசிஃபிக்கா சில இடத்துல மென்ஷன் பண்ணாம ரூர்க்கி பொறியியல் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதையும் பாத்துக்காங்க. அதே போல கல்கத்தாவில் 1849 பெண்களுக்கான பள்ளி துவங்கப்பட்டது, இதுவும் ரொம்ப முக்கியமானது. சோ இந்த கல்வி ரிலவெண்டான வளர்ச்சிகள் எல்லாமே இந்த இடத்துல நிறைய விஷயம், இந்த ஒரு ஒரே பேஜ்ல இவ்வளவு விஷயம் கொடுத்துருப்பாங்க, சில பேஜ்ல எந்த விஷயமே இல்லாம கூட இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய இருக்கிறத திரும்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்காங்க. சோ அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. இந்த பேரால பார்த்தா அப்படின்னா மெக்கல்லே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. மெக்கல்லே தான் வந்து பார்த்தோம்னா இந்திய கல்விகளுக்கான ஆங்கில மொழி கல்வி கல்வியை கொண்டு வந்ததுல முக்கியமான ஒரு பர்சன். இவர் ஆங்கில மொழியை கொண்டு வந்த உடனே அதுக்கு பின்னாடி என்ன சொல்வார் அப்படின்னா, ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியர், ஆனால் சுவையில் கருத்தில் தார்மீகத்தில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்கும் ஒரு வர்க்கத்தை உருவாக்க வேண்டும், அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சா இந்த மாதிரி ஒரு வர்க்கத்தை நம்ம உருவாக்கிடலாம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய அந்த மொழிக் கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதே போல மெக்கலே தான் வந்து இந்தியாவின் முதல் சட்ட உறுப்பினர் சரிங்களா. இந்தியாவின் முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெக்கலே லா மெம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா. 1835 இந்தியாவிற்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சட்ட உறுப்பினராக பதவி வகித்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோல நோட்ஸ் எடுத்து சொல்லியிருப்போம், அந்த பாயிண்ட்ஸையும் சொல்லியிருப்போம். ஓ கரெக்டா நோட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்க கொடுத்துருக்கிற தகவலை தாண்டி அதிகப்படியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை சரிங்களா. சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை எந்த ஆண்டு, இந்த கேள்வி எல்லாம் பார்த்தோம்னா நீங்க எந்த எக்ஸாமினேஷன் எழுதினீங்கனாலும் RRB எழுதினீங்கனாலும் சரி, அப்படி இல்லைன்னா வேற பேங்க் எக்ஸாம் எழுதினாலும் சரி, அப்படி இல்லைன்னா போலீஸ் எக்ஸாம் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல எக்ஸாம் எழுதினாலும் சரி, சார்லஸ் வுட்டின் கல்வி அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்விகள் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதையும் பார்த்துக்காங்க. இங்க இருக்கிற பாயிண்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும், 1857 மூன்று கல்லூரிகள் வந்து நிறுவப்பட்டது, பம்பாய் கல்கத்தா சென்னை ஆகிய மூன்று இடங்கள் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கறத பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இந்த பேரளவு தான். அடுத்து பார்த்தோம்னா இந்த பிண்டாரிகளுடைய கொள்ளைக்கூட்டம், பிண்டாரிகள் அப்படிங்கிறது ஒரு கொள்ளைக்கூட்டம், அவங்கள வந்து எப்படி ஒழிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி, தக்கர்களை அடக்குதல், தக்கர்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் வந்து பார்த்தோம்னா வில்லியம் ஸ்லீமன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நியமனம் செய்திருப்பார். இந்த தளபதி தான் வந்து இந்த தக்கர்கள் இவர் வந்து தக்கர்களை வந்து அடக்கியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபுல்லா அந்த பேரால சொல்லியிருப்பாங்க. சதி ஒழிப்பு, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்ட். சதி ஒழிப்பு 1829 இந்த சட்டம், சதி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டால் இதுதான் வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ராஜாராம் மோகன் ராய் பத்தியெல்லாம் இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அப்படி ஏன்னா முன்னாடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு டைம் அப்படியே ரிவைஸ் பண்ணிருக்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா போக்குவரத்து ரிலேட்டடானது, இருப்பு பாதை தபால் தந்தி முறையை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா தந்தி போக்குவரத்து இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா அந்த SSLC ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற குவஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த மாதிரி கேள்விகள் அதிகமா இருக்கும். இந்தியாவில் தந்தி போக்குவரத்து 1854 தொடங்கப்பட்டது. அதே போல பார்த்தோம்னா
இது வந்து சூயஸ் கால்வாய் வந்து எப்பொழுது துறக்கப்பட்டது? 1869. ஸோ இதுவும் அதிகமான இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க, தந்தி கூட ஓரளவு கொடுத்துருப்பாங்க, பட் சூயஸ் கால்வாய் எந்த வருடம் திறக்கப்பட்டது அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் வர வேண்டிய தொலைவை வந்து பயங்கரமா டிராஸ்டிக்கா குறைச்சிருக்கும். ஏன்னா ஆப்பிரிக்காவை சுத்தி இந்தியாவுக்கு வந்துட்டு இருப்பாங்க, பட் சூயஸ் கால்வாய் திறந்த உடனே எகிப்து வழியாவே இந்தியாவுக்கு அடையிறதுக்கான வழி வந்து கிடைச்சிருக்கும், அரேபியன் கடல்ல புகுந்து உள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த இடத்த நீங்க நல்லா பாத்துக்காங்க. 1869 சூயஸ் கால்வாய் திட்டம் துவக்கப்பட்டது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல சூயஸ் கால்வாய் திட்டம் வந்து கொஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்க, அதையும் வந்து பாத்துக்காங்க. ஏன்னா அப்பப்ப அங்கங்க இஷ்யூ வந்துட்டு இருக்கும். கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை செயலகம், இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பட் அதிகமா நிறைய பேருக்கு தெரியாத பாயிண்ட். வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகை அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ்ஏல இருக்கிற வெள்ளை மாளிகை தான் தெரியும். ஆனா வந்து கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை செயலகத்துடைய பெயர் பார்த்தோம்னா ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒயிட் ஹவுஸ் கிடையாது, ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய ரயில் போக்குவரத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. 1853 தொடங்கப்பட்டது. மும்பையில இருந்து தானே கொஞ்சம் முதல் ரயிலானது போனுச்சு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பயணிகள் ரயில் அப்படிங்கறத வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்காங்க. வெறும் ரயில் போனுச்சு அப்படிங்கறத விட பயணிகள் ரயில் இது. இதுக்கு முன்னாடியே சரக்கு ரயில் அப்படிங்கறதுலாம் போயிருக்கோம். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1956 மதராஸில் இருந்து அரக்கோணத்திற்கு, இதுவும் தமிழ்நாட்டை பத்தி டிஎன்பிசி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியா லெவல்லையும் தெரியணும், தமிழ்நாடு லெவல்லையும் தெரியணும். தமிழ்நாட்டுல 1856 கிளர்ச்சி நடக்கிறது ஒரு வருடத்துக்கு முன்னாடி மதராஸில் இருந்து அரக்கோணத்திற்கு வந்து அந்த ரயில் பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல ரொம்ப பழமையான ரயில் நிலையங்கள் ஒண்ணு தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராயபுரம் ரயில் நிலையம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ அந்த ரயிலே வந்து கொடுத்துருக்காங்க முதல் ரயில் போக்குவரத்து. அடுத்து நீர்ப்பாசனத்தை பத்தி கொடுத்துருவாங்க. ஆர்த்தர் காட்டன், இவர் தான் நீர்ப்பாசனத்தை வந்து பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். இவர் வந்து கொள்ளிடம், சரிங்களா, திருச்சியில் இருக்கிற கொள்ளிடத்துல வந்து பார்த்தோம்னா 1836 அணையை கட்டினார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்த்தர் காட்டன் அவரை பார்த்துக்காங்க. கொள்ளிடம் பார்த்துக்காங்க, 1836 இங்க வந்து ஒரு அணை கட்டினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துக்காங்க. ஸோ இது வந்து அந்த காப்பி தோட்டங்கள் அதை பத்தி தான் வந்து அடுத்த பேரால கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேரால வந்தீங்க அப்படின்னா இந்திய வனச்சட்டம், இந்திய வனச்சட்டம் நிறைய இந்திய வனச்சட்டம் வந்து இயற்றப்பட்டுட்டே இருந்திருக்கும். ஆனாலும் 1865 இருக்கிற வனச்சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனாலதான் கொடுத்துருப்பாங்க. அதே போல குற்றப்பரம்பரையினர் சட்டம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க 1871. ஸோ இங்க இருக்கிற வனச்சட்டத்தையும் பார்த்துக்காங்க. இங்க வந்து இருக்கிற குற்றப்பரம்பனை பழங்குடியினர் சட்டம் மணிக்கும் இது வந்து பார்த்தோம்னா குற்ற பழங்குடியினர் சட்டம், சரிங்களா, 1871. ஸோ இதுவும் வந்து முக்கியமானது. ஸோ அந்த வார்த்தை கரெக்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்து போடுங்க, குற்ற பழங்குடியினர், சரிங்களா, கிரிமினல் ட்ரைப் ஆக்ட சிடிஏ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்து தொழில் முடக்கமும் செல்வ சுரண்டலும். ஓகே, இந்த செல்வ சுரண்டல்கள் பத்தி வந்து பேசியிருப்பாங்க, நமக்கு ஏற்கனவே தெரியும். தாதாபாய் நௌரோஜி செல்வ சுரண்டல்கள் பத்தி அதிகமா வந்து பேசியிருப்பாரு, எப்படி வந்து இங்க இருக்கிற ஹோம் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி தான் வந்து ஃபுல்லா இதை வந்து பேசியிருக்காங்க இந்த பேராக்கள்லயும். அதே தான் எவ்வளவு பர்சன்டேஜ் போனுச்சு, ரயத்துவரி முறையில நிலவரியில எப்படி அவங்க சுரண்டாங்க அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. கூட வந்து பார்த்தோம்னா டாக்காவில் மஸ்லின் அப்படிங்கிற ஒரு வகையான துணி வகை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ மஸ்லின் துணி வகை எந்த ஊரில் ஃபேமஸ் அப்படின்னா டாக்கா, அதாவது வங்காளத்தை பொறுத்த வரைக்குமே மஸ்லின் அப்படின்னாவே ரொம்ப ஃபேமஸ். அதனாலதான் அந்த துணிகளை வாங்குறதுக்காகவே வெளிநாட்டுல இருந்து ரொம்ப பேர் தொழில் புரட்சி, இங்கிலாந்தில் தொழில், அதாவது ஐரோப்பாவில் தொழில் புரட்சி வரதுக்கு முன்னாடி ஐரோப்பாவிற்கு துணியை வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தோம். அதற்கு பின்னாடி பார்த்தோம்னா அங்கே தொழில் புரட்சி வந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு ரா மெட்டீரியலை மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட், சென்னையில வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்திரவதை ஆணையம் எந்த ஆண்டு அவங்க அறிக்கையை சமர்ப்பித்தாங்க அப்படின்னா 1855. அதை விட இன்னொரு முக்கியம், இந்த சித்திரவதை சட்டம், சரிங்களா, அந்த சித்திரவதை சட்டம் வந்து எப்போ வந்து திரும்ப பெறப்பட்டது அப்படின்னா 1858, அதாவது பெருங்கலகம் நடந்ததுக்கு அடுத்த வருடமே வந்து இந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் பண்ணோம்னா நமக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. பஞ்சங்களும் ஒப்பந்த கூலிகளும், ஸோ பஞ்சங்கள் பத்தி பேசியிருப்பாங்க, நம்ம ஏற்கனவே நிறைய பஞ்சங்கள் பத்தி பேசியிருக்கோம், ஒரிசா பஞ்சங்கள் பத்தி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் மதராஸ் பஞ்சத்தை பத்தி பேசியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல மதராஸ் பஞ்சத்தை வந்து மறக்காம கொடுத்துருவாங்க. 1876 to 1878 இரண்டு வருட காலம், நீங்க நோட்ஸ் பழைய நோட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இதே போல வரிசையா ஒரிசா பஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா சென்னை மாகாண பஞ்சம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இயரோட வரிசையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த தாது வருட பஞ்சம், சென்னை ஒரிசா பஞ்சம், அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சத்தை பத்தி ஒரு கண்ணோட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க.
அதற்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் அடிமை முறை எந்த ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கம் ஒழித்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1943 இந்தியாவில் பிரிட்டிஷ் கம்பெனி, அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான், பட் அரசாங்கம் சொல்லி விட்டுறோம் கம்பெனி அரசு. இந்தியாவில் அடிமை முறை எந்த ஆண்டு ஒழிக்கப்பட்டதுங்கிற கேள்வியும் ஒரு ரிப்பீட் கொஸ்டின். 1843. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல இருந்து எப்படி வந்து அந்த காபி தோட்டங்களுக்கு அடிமைகள் வந்து அனுப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. ஒப்பந்த கூலி முறை, அடிமை முறை ஒழிக்கப்பட்டது, சரி நீங்கள் ஒப்பந்தம் போட்டு ஒரு 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் போட்டு கரும்பு தோட்டங்களில் வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆட்களை வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. இப்பதான் வந்து தாதாபாய் நௌரோஜி வராரு சரிங்களா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற தாதாபாய் நௌரோஜி பத்தி சொல்றாங்க. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்டி அண்ட் அன் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, அதை பத்தி வந்து சொல்றாங்க. இந்த புத்தகத்தை வந்து தாதாபாய் நௌரோஜி எழுதியிருப்பாரு. முக்கியமா வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏன்னா அது ஒடிசா பஞ்சத்தோடைய தாக்கத்தினாலதான் இவர் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தாதாபாய் நௌரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர், கிராண்ட் கோல்மேன் ஆஃப் இந்தியா. உள்நாட்டின் செலவு கட்டணம், அதான் ஹோம் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோம் சார்ஜ், இந்த வெல்த் ட்ரைன் வெல்த் பண்றதை பத்தி, செல்வ சுரண்டல் கோட்பாடு சொன்னது எல்லாமே இவர் தான். ஸோ இதை பத்தி வந்து பேசியிருப்பார், எவ்வளவு சுரண்டல்கள் ஏற்படுது, எப்படி வந்து இந்த வெல்த் அதாவது செல்வம் வந்து எப்படி வந்து கடத்தப்படுகிறது, ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாரு. ரஜினி முகமது கூட நம்ம வந்து பார்த்தோம்னா 18 முறை படையெடுத்துட்டு நம்மளை விட்டுட்டாரு, ஆனா ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து இதை வந்து இந்த படையெடுப்பு மாதிரி இந்த கொள்ளைகள் வந்து அடிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பத்தி தான் வந்து இந்த பாட சுருக்கத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. பாட சுருக்கத்துல அதிகமான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்காது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இருந்துச்சு அப்படிங்கறத காம்ப்ரிஹென்சிவா மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த பாடத்துல கொடுத்துருக்க விஷயங்கள் தான், நீங்க இப்போ புக் பேக் கொஸ்டின் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருந்ததும் பிளஸ் வந்து நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணதை வச்சு இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வீக்கெண்ட்ல சண்டேல நம்ம வழக்கம் போல எக்ஸாம் எழுதுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபாலோ அப் வந்து உங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கீழே வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் இருக்கும், அதுல வந்து நீங்க அந்த கான்ட்ரிபியூட்டர் குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அது எல்லாமே வந்து அங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.